அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பித்து இதுவரை பணம் வராதவர்களுக்கு மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. ஸோ இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போன்ற புதிய அப்டேட்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. தமிழகம் முழுவதும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் செப்டம்பர் 15 தேதி தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த திட்டத்தில் விண்ணப்பித்த 1 கோடிக்கு மேலான பெண்களுக்கு அவருடைய வங்கி கணக்கில் ₹1000 உரிமை தொகை வரவு வைக்கப்பட்டது. அதே நேரத்தில் இந்த திட்டத்தில் விண்ணப்பித்த 57 லட்சம் பெண்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன. எந்த காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டது என்பதையும் அவருடைய கைபேசி எண்களுக்கு குறுஞ்செய்தி மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த திட்டத்தில் தகுதி இருந்தும் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேல்முறையீடு செய்யலாம் என தமிழக அரசு அறிவித்தது. அதன்படி மேல்முறையீடு செய்பவர்கள் தங்களுடைய ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வங்கி கணக்கு புத்தகம் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டே இசேவை மையங்கள் மூலமாக மேல்முறையீடு செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் தகுதி இருந்து மேல்முறையீடு செய்தவர்களின் வங்கி கணக்கில் வருகிற அக்டோபர் 15 தேதிக்குள் ₹1000 உரிமை தொகை அவர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் கள ஆய்வில் உள்ளவர்களுக்கு அவருடைய வீடுகளுக்கு அதிகாரிகள் நேரில் சென்று விரைவில் கள ஆய்வு செய்து தகுதி இருப்பின் உடனடியாக உரிமை தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தப்பட உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பெண்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் இந்த திட்டத்தில் திருநங்கைகள் விண்ணப்பிக்க விரைவில் அதற்கான அறிவிப்பு வெளியாகும் என கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.